வணக்கம். ஒரு ஜாப் அல்லது கெரியர் அல்லது பிஸ்னஸ், இதில் எது பெட்டர், இதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஜாப், கெரியர், பிஸ்னஸ் இது மூணுமே வேறு வேறு ஃபீல்டாக இருந்தாலும் அதை எந்த விதத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், எது நம்மளோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், எதை பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சில இடங்களில் சில விஷயங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் ஜாப்க்கு போகிறீங்க இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல அது உங்களோட சாய்ஸாக இருக்கணும். இதில் இது சரி இது தவறு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜாப்னா ஒரு வேலையை செய்கிறீங்க, அதுக்கான சேலரி கிடைக்கும், அதை தாண்டி என்ன கிடைக்கும்னா எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கெரியரை எடுத்துக்கிட்டா அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறதுனால வருஷங்கள் போக போக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டியும் பெட்டராகவே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஆழமாக பயணிக்கிறீங்க, இதுதான் கெரியர். இப்போது ஜாபை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் மாதம் சேலரி வந்துக்கிட்டே இருக்கும். கெரியருக்கும் அப்படி தான். ஆனால் பிஸ்னஸ் ஒரு மாதம் இருக்கிற மாதிரி இன்னொரு மாதம் இருக்காது. அதனால் நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதாக இருந்தால் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருமானு யோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏர்ன் பண்ணக்கூடிய பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். இப்போது எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எம்ப்ளாயியோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா சேல்ரி. உங்களோட சேல்ரி பெரிய அளவில் இருக்கலாம் இல்லைனா சின்ன அளவில் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கான சேல்ரி நிச்சயமாகவே கிடைக்கும். இதுவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் ஆனால் அந்த ஃபிக்ஸட் சேல்ரி கிடைக்காது, பணம் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா சில சமயம் உங்களோட பொருள் சேல்ஸ் ஆகும், சில சமயங்களில் சேல்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட், நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது, ஒரு 10 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான லோன் அப்ளை பண்ணாலும் பேங்க் ஈஸியாக உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் ஒரு தொழில் நடத்துறதுக்கு லோன் கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியாக லோன் தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னா பேங்கே வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட், லைஃப் ஸ்டைல். இப்போது லைஃப்பில் யார் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயியா அல்லது பிஸ்னஸ் மேனான்னு கேட்டால் கண்டிப்பாக எம்ப்ளாயி தான். ஏன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஃபிக்ஸட் டைம் இருக்கவே இருக்காது, தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டிய சூழல் தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஏன்னா அவங்க சேலரி பேஸ் பண்ணி அவங்க பிளான் பண்ணுறதால அவங்க ஸ்மூத்தாக வாழ்க்கையை நடத்த முடியும். இப்படி குறைஞ்ச அளவிலான ரிஸ்க் தான் ஒரு எம்ப்ளாயியோட லைஃப்பில் இருக்கும். இனி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஒன் அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரீடம். ஏன்னா இது அவங்களோட பிஸ்னஸ், எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் போக முடியும், யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இதுவே ஒரு எம்ப்ளாயிக்கு கண்டிப்பாக ஃப்ரீடம் இருக்காது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன் எப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸோட ஆரம்பத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸை பெர்ஃபெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஒரு 2 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ் வரைக்கும் பிஸ்னஸை மேலே கொண்டு வர்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் அதை கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க லைஃப்பில் நினைக்கிற விஷயங்களை ஃபினான்ஷியலாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு மரியாதை மற்றும் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ ஜாபாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அதை சூஸ் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு விஷயத்துக்கும் தேவைப்படுற ஒரே பாயிண்ட் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.